ಕಾಗಿ ಬಂದೇಸಯ ಒಂದನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಮೂರನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ಅವರು ಕರ್ತನಿಡತಲ ಜಪಂ ಸೇಗಿರುವುದನ್ನು ನಾವು ಪಾಕರೋ ಆತನು ದೇವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಮೂರನೇ ವಸನದಿಂದ ಐದನೇ ವಸನವರೆಗೂ ಮೂರನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಐದನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ಅವರು ದುರ್ಮಾರ್ಗಕ್ಕೆ ನೀವು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವರೇ ಅಂತ ಅವರು ಪಾಕರೋ ದುಷ್ಟರಿಗೆ ಆತನು ನ್ಯಾಯ ತೋರಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಆರನೇ ವಸನದಿಂದ ಒಂಬತ್ತನೇ ವಸನವರೆಗೂ ಆರನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಒಂಬತ್ತನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ಅವರು ಕರ್ತರ ಸೈದ ನನ್ಮೈಗಳೇ ನೆನೆಯಿತು ಕರ್ತರ ತುದಿಕಿರುವುದನ್ನು ನಾವು ಪಾಕರೋ ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರವನ್ನು ನೆನೆಸಿ ಆತನ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ದಾವಿದ ಸಂಗೀತದಲ್ಲ ಈ ದಾವಿದ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಕರ್ತರ ಎಪ್ಪೋದು ಅವರ ನೋಕಿ ಪಾಕರ ಒಂದು ಅನುಭವವ ಅವರಿಗೆ
ದೇವರನ್ನು ಯಾವಾಗಲೂ ನೋಡುವ ಒಂದು ಅನುಭವ ಆತನಿಗಿತ್ತು ದಾವಿದನು ಅದನ್ನ ಹೇಳ್ತಾನೆ ದಾವಿದನು ಅದನ್ನ ಹೇಳ್ತಾನೆ ಎಪೋದು ಕರ್ತಾವೇ ಯಾವಾಗಲೂ ದೇವರೇ ನಾನು ಉಮೇ ನೋಕಿ ಪಾಕರಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನೇ ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ ಜಬತೆ ನೀವು ದಾನ್ ಕೇಳ್ಕನು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೀವೇ ಕೇಳುತ್ತೀರಾ ಎಂದು ಹೇಳ್ರಾ ಆತನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ನಂಬೋ ನಾವು ದಾವಿದೆ போல ನಮ್ಮ ಕೂಡ ಜಪಿಕರ ಮನುಷ್ಯರಾಗ ದಾವಿದನಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯರಾಗಿ ಎನ್ನೇರಮು ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ಎಪೋದು ಯಾವಾಗಲೂ ಎಪೋದುಮ ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲೂ ಆನ ಕರ್ತ ನಮಗೆ ಜಪತ್ತಿಗೆ ಬದಲ ಕೊಡಕಲೇ ಅಂದ್ರೆ ನಂಬ ಏಗಲಾ ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಹುದು ಆನ ಕೂಡ ನಾವು ಬಿಟ್ಟುಬಿಡಾದ ಬಿಡಿ ಆದರೂ ಕೂಡ ನಾವು ಬಿಡದಂತೆ ನಾವು ಎಪೋದು ಕರ್ತನಿಡತಲೇ ಜಪಿಕರ ಒಂದು ಅನುಭವತಕೊಳ್ಳ ಇರಕನು ಯಾವಾಗಲೂ ಆತನ ಬಳಿ ನಾವು ಮೊರೆಯಿಡುವ ಅನುಭವ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು ಎಪೋದು ಕರ್ತನಿಡತಲೇ ನಮ್ಮ ಮಂಡರಾಡುವ ಕಾರ್ಯತಲೆ ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಬಳಿ ನಾವು ಮೊರೆಯಿಡುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಿನ್ಮಾತ್ರ ಮಡಿಕುವಾದ ನಾವು ಹಿಂದೆ ಹೋಗಬಾರದು ಇದು ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ ಈ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತಲ್ಲ ಈ ಕಾರ್ಯ ನಡೆಕಲೇ ಈ ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿಲ್ಲಲ್ಲ ನಾವು ಸೋಂದು ಹೋಗುವಾದ ನಾವು ಸೋತ್ತು ಹೋಗಬಾರದು ಎಪೋದು ಕರ್ತನಿಡತಲೆ ಜಪಿಕರ ಒಂದು ಹೃದಯತೋಡು ದಾವಿದೆ போல ಕಾಣಪಡನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಲ್ಲಿ ದಾವಿದನಿಗೆ ಇದ್ದ ಹೃದಯದ ಹಾಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅದಾ ಇದು ವಸನ ಚೊಲ್ಲುಗಿರುತ್ತೆ ಅದೇ ಈ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ಮೂರನೇ ವಸನ ಪಡೆಯಿಂಗಳ ಮೂರನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಕರ್ತನಿಡೆ ದುಷ್ಟರುಗಳಿಗೆ ಆ ದುಷ್ಟರಿಗೆ ஒரு பிரதிபலன் வருகிறது ஒரு பிரதிபலவு வருகிறது அது ரெவலூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது பிரகட்டன புத்தகத்தில் ஹேளல்பட்டிதே ரெவலூஷன் 22 பிரகட்டன 22 12வது வசனம் 12வது வாக்கிய அவரோடு வருதா ஹalleluya அதன எல்லாரும் மாடுவ கிரியைக்கு தக்கதாகி சமாப் காரியங்களு தேவர பலி வர்தா இது படிங்க அந்த வசனத்தை மூடி என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார் நன்னந்திக்கு வருகிறது என்பதாகி தாவீது என்ன சொல்றாரு தாவீதன் இல்லே எழுத இதனே துர்மார்க்கருக்கு நீதான் ஆண்டவரே நியாய தீர்க்கணும் துர்மார்க்கருக்கு நீவே நியாயவன தீர்க்கಿಸಬೇಕು என்பதாகி அவர் ரெவலூஷன் சொல்கிறது அது பிரகட்டனே ಹೇಳುತ್ತದೆ அவனவன் கிரியைகளுக்கு அவரோடு மாடித கிரியைகளுக்கு தக்கதாகி பிரதிபலன் பிரதிபலவு என்னோடு வருகிறது என்று தேவர பலி வருதாயது என்பதாகி கர்த்தர் சொல்கிறார் தேவர் ஏழுதா இதாரே அது சீக்கிரமாய் வரும் அது வேகமாய் வருதே சீக்கிரமாய் வரும் அது அதிக வேகமாகி வருதே தாவீதுக்குள்ள இருந்த ஒரு நல்ல குணம் எது என்றால் ಇದೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಗುಣ ಯಾವುದಾದರೆ ಕರ್ತ ಸೇದ ನನ್ಮೈಗಳೇ ಎಪೋದು ನೆನೆಸಿ ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಯಾವಾಗಲೂ ನೆನೆಸಿ ಆರಾಧನೆ ವಸನ ಚೊಲ್ಲುಗಿರದೆ ಆರನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ಓದಿ 6-7 ಪಡಿಂಗ 6-7 ಓದಿ ಏನ್ ಸತತೆ ಕೇಟಾ ಇದರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದಾನೆ ಕರ್ತರೇನ್ ಬಲನಂ அவர் எப்படி பேசுறாரு பாரு என்னுடைய பலனும் என் கூடிய கேடகமா இருக்கறார் நம்ம பலவு கேடகு என்பதாகி தாவீதன் மாட்டாடுதுன நோடுதேவே என் இதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் அவரிடத்திலிருந்து நான் சகாயம் பெற்றேன் அத்தனை பலியின் நான் சகாய வந்தி கொண்டே கர்த்தரிடத்திலிருந்து நம்ம சகாயம் பெற்றிருக்கிறோம் தேவர பலியின் நான் சகாய வந்திதே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் பெற்றிருக்கிறோம் நவிர ஒவ்வொருத்தர் தேவர பலியின் சகாய வந்திதே ஒரு சகாயம் அது யாவதே ஒரு சகாய ரட்சிப்பின் சகாயம் அது ரட்சணையே ஒரு சகாய ரட்சிப்பின் சகாயம் ரட்சணையே சகாய இன்றைக்கு நீ மரித்தால் இவத்து நான் தீர்க்கொண்டே ஓ எங்க போவாய் நான் எல்லி ஹோகுதேவே இன்றைக்கு நீ மரித்தால் இவத்து நான் நம்ம ஜீவனை பிட்றே எங்க போவாய் நான் எல்லி ஹோகுதேவே நீ தேவனிடத்துல போவாயா தேவன படி ஓக்திவா இல்ல நான் பாதாளத்துக்கு போவாயா பாதாளத்துக்கு ஓகுதேவா இல்ல நரகத்துக்கு போவாயா வேற எல்லாவது ஓகுதேவா கர்த்தரிடத்திலிருந்து நான் சகாயம் பெற்றே தேவர படிந்த சகாய வந்தி கொண்டே ஓ உனக்கு ஒரு சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது ஓ நமக்கு சகாய தேவர படிந்த வந்தி அது ஒரு பெரிய ரட்சிப்பு அது ஒரு தொட்டு ரட்சணை அதுதான் பெரிய ஒரு காரியம் அதே ஒரு தொட்டு காரியம் உன் வாழ்க்கையில இருக்கிற பெரிய அந்தஸ்து உன்னுடைய படிப்பு மேன்மை எல்லா காட்டிலும் ஒரு பெரிய சகாயம் எது என்றால் உன்னுடைய ரட்சிப்பு நம்மில் இருவ எல்லதுக்கிந்தலும் தொடர்பான ஆத்தும ரட்சிப்பு தான் பெரிய சகாயம் ஆத்மத ரட்சணை தொட்டு காரியம் கர்த்தர் உன்னுடைய குழியில உலாதபடி நாவு ஹள்ளದಲ್ಲಿ ಬಿಳದಂತೆ கர்த்தர் நம்மை மேலே நிறுத்தி தேவன் மேலே ஏத்தி கிறிஸ்துக்குள்ள நம்மை நிறுத்தி கிறிஸ்துல நிலிசிதார் அவருடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவி ஆ கல்வாரி இரத்தத்தை நம்ம தொழுதி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அத்தனை மக்களாகி மார்படிசி அவர் இடத்துல நமக்கு சகாயம் வர முடியாய் செய்தார் அத்தனை பலியின் சகாய பருவாகி நம்மை மாற்றினார் நம்ம இடத்துல உங்களுக்கு சகாயம் வந்தது நம்ம பலியின் நமக்கு சகாய வந்தது அதனால என்ன செய்வே ஆண்டவரே நான் ஏன் மாடಬೇಕು தேவரே படிங்க ஓதி ஆகையால் என் இதயம் கலிகூறுகிறது என் இதயம் கலிகூறுது இதயம் சந்தோஷிக்கிறது என் பாட்டினால் அவரை என் பாட்டினால் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே பாடினிந்த நான் நின்னு சுத்திசுத்தேவே தேவே பாட்டினால் உம்மை துதிப்பேன் பாடினிந்த நின்னு சுத்திசுத்தேனே உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிசுத்தேனே ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளை நான் கொண்டாடி மகிழ்வே ஜீவனுள்ள தினமெல்லாம் நீ உம்மை வாழ்க்கையில நன்மை வந்தது உம்மிடத்திலிருந்து நிம்ம
கர்த்தர் இந்த வசனத்தை சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார். தேவரீ கீர்த்தனையை ஆசீர்வதிப்பார்.